ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையை நமக்கு அளித்திருப்பது ஒரு சோதனை. இதை யார் யாரெல்லாம் எவ்வளவு வித்தியாசமாக வரைவிலக்கணப்படுத்தி இது ஒரு வாழும் தலம், இது ஒரு சுவர்க்கம், இதற்கு பின்னால் வாழ்க்கை இல்லை, இதுதான் இன்பத்தின் எல்லை, என்னதான் வரைவிலக்கணம் கொடுத்தாலும் இதன் தயாரிப்பான், இதை உருவாக்கியவன், இதை படைத்தவன் அவன் சொல்லுகின்றான், உங்களுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனா லினபுலுவஹும் ஐயுஹும் அஹ்ஸனு அமலா. யார் அதிகமான ஒரு கோடீஸ்வரர், உலகத்தில் யார் அழகாக வாழ்ந்தது, யார் கூடுதலாக பணம் சேர்த்தது, இப்படியான ஒரு போட்டிக்காக வேண்டியா, இப்படியான ஒரு தலைப்பிலேயா நீங்கள் உலகத்தை பார்க்கின்றீர்கள்? ஆனால் படைத்தவர் சொல்லுகின்றான், எமக்கு நேரம் தந்தவர் சொல்லுகின்றான், எமக்கு அஜல் தந்தவர் சொல்லுகின்றான், உங்களுடைய வாழ்க்கை திட்டமிடப்பட்டிருக்கிறது. உலகத்திலே முதலாவது படைக்கப்பட்டது அல் கலம் அவ்வளவாக அல்லாஹ் முதலாவது எழுதுகோலை படைத்தான், முதலாவது கட்டளை எழுதி. சகோதரர்களே, கொரோனா COVID-19 புதிய அலைகள், பழைய நோய், அமல்வாஸ் அந்த காலத்திலே இதுவெல்லாம் வந்து போவதனால் நாம் மஸ்ஜிதை விட்டு, படைத்தவனை விட்டு, அல்லாஹ்வை விட்டு தூரமாக முடியாது. இது வரையப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஒரு நாடு உலகத்தையே அதிசய வைத்துக் கொண்டு நாம் தான் சிறந்த ஒரு விளையாட்டு காட்சியை உலகத்திற்கு காட்டப் போகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். அங்கே நோய் எனுவல் ஷெடியூல் மாறுகிறது, திட்டம் மாறுகிறது சகோதரர்களே. ஆனால் அல்லாஹ் போட்ட ஸ்கீம் இல்ல சகோதரர்களே, இதை நன்றாக விளங்குவோம். அல்லாஹ் ப்ரொஜெக்ட்ல, அல்லாஹ் திட்டத்தில ஒரு மரத்தின் இலை விழும் நேரத்தை கூட யாராலும் மாற்ற முடியாது. ரப்புல் ஆலமீன் அப்படியான ஒரு திட்டம் வகுப்பவன், ஒரு இலை விழும் நேரத்தை மாற்ற முடியாது, இலை விழும் திசையை மாற்ற முடியாது. ஒரு இலை நீரிலே விழுவதாக இருந்தால் அது நீரிலே தான், ஒருவருடைய தலையிலே விழுவதாக இருந்தால் தலையிலே தான், அது காற்றிலே சென்று ஒரு வாகனத்துக்கு மேலே என்று சொன்னால் எழுதியவன் எழுதி வைத்திருக்கிறான். அந்த திட்டத்தை மாற்ற முடியாது. அல்லாஹ் சொன்னான், எழுதுகோலே கேட்டது, நான் எதை எழுத, எதை எழுத, அக்துபுல் மகாதிர் அல் கதர், நடக்க இருக்கும் அத்தனையும் எழுதுங்கள். அல்லாஹ் சொல்லி எழுதி வைத்து தரப்பட்ட ஒரு வாழ்க்கையை அனுபவி.